வக்ரதுண்ட மகாகாய கோட்டி சூரிய சமர்ப்ரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாத்யேஷு சர்வதாம் ஜெய் கணேஷ ஜெய் கணேஷ ஜெய் கணேஷ பாஹிமா ஸ்ரீ கணேஷ ஸ்ரீ கணேஷ ஸ்ரீ கணேஷ ரக்ஷமாம் வேல் 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 முருகா வெற்றிவேல் முருகனு கிரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷ கலாரத்னா மகேஷ் ஐயர். இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துட்டோம்னா, எந்த விஷயத்தை ஆரம்பிக்கிறதுனாலும் ஒரு தடங்கள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஒரே ஒரு குழப்பங்கள் இருக்குது, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில தெரிலன்னு வருத்தப்பட்டுருந்தீங்கன்னா, சிம்பிளான ஒரு விஷயம் சொல்கிறேன். அதாவது நீங்கள் பிள்ளையார் வழிபாடு, பிள்ளையாருக்கு போய் வழிபாடு பண்ணி, பிள்ளையாருக்கு ஒரு தேங்காய் உடைச்சி, பிள்ளையாருக்கு வழிபாடு பண்ணி, பிள்ளையாருக்கு ஒரு தீபம் வச்சு, அருகம்புல்னால அர்ச்சனை பண்ணி, பிள்ளையாரப்பா உங்கள்கிட்டயே நான் எல்லா காரியத்தை விட்டுட்டு நீ பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டி நீங்கள் பண்ணி பாருங்களேன், உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் தெரியும். நிச்சயமாக உங்களுக்கு வந்து அந்த காரியங்கள் தடங்கள் இல்லாமல் இருக்கும். ஏன்னா அதில் மந்திரத்திலே சொல்கிறது, வக்ரதுண்ட மகாகாய கோடீஸ்வரன் நிர்விக்னம், விக்னங்களை தவிர்க்க, அதாவது விக்னங்களை வந்து போக்கக்கூடியவர் தான் பிள்ளையார். அந்த பிள்ளையாரை வேண்டினா அந்த காரியங்கள் வந்து ரொம்ப சுலபமாகவும் வெற்றியாகவும் நடக்கும். நேற்று ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், யோக நித்திரை செய்யக்கூடிய கடவுள் யார், அதாவது யோக நித்திரைனா என்ன அப்படின்னா, அதாவது சைத்தன்ய ஸ்வரூபம்னு சொல்லுவாங்க, அதாவது சைத்தன்ய நித்திரைன்னு சொல்லுவாங்க. எல்லா விஷயங்களும் அவரால் தெரிஞ்சுக்க முடியும். அதே சமயத்தில் பார்த்துட்டோம்னா பார்த்த அமைதியாக நித்திரையில் இருக்கிற மாதிரி இருக்கும். அது யார் அப்படின்னு கேட்டுட்டேன்னா, மகாவிஷ்ணு தான், பகவான் தான். ஆக இன்றைய தினத்தில் கேள்விக்குண்டான பதில் என்னென்னா, மகாவிஷ்ணு. சரி, இன்றைய தினத்துக்குண்டான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாம்பாட்டி சித்தர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, 18 சித்தர்களில் ஒரு சித்தர், அவருடைய சமாதி, அவருடைய கோயில் இருக்கக்கூடிய இடம் எங்கே இருக்குது, அது கொங்கு நாட்டில் இருக்குது, அது எங்கே, அதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாள் எப்படி இருக்குது, பஞ்சாங்க குறிப்புகளில் பார்க்க போகிறாங்க. 17/3/2021 சார்வரி வருஷம், பங்குனி மாதம், 4ஆம் திருநாள், புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி, காலை 7:16 வரை. பின்பு பரணி. இன்றைய திதி சதுர்த்தி, சந்திராஷ்டம நட்சத்திரம், ஹஸ்தம், கன்னிராசி. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. இன்றைக்கி சதுர்த்தி விரதம். முன்னவனே ஆணி முகத்தவனே, முக்தி நலம் சொன்னவனே, தூய்மை சுகத்தவனே, மன்னவனே, சிற்பரனே, செஞ்சடையான் சேகரனே, நிந்தாள் சரணம். அவரை நோக்கி சரணாகதி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் எல்லா காரியங்களும் அவர் வெற்றி வகுத்து கொடுப்பார், அதில் சந்தேகமே கிடையாதுங்க. சதுர்த்தி விரதம் ரொம்ப உன்னதமான விசேஷகரமான விரதம்னு சொல்லுவான். ஆக இன்றைக்கி பிள்ளையாரை வேண்டிட்டு, இன்றைக்கி நட்சத்திரம் பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவளுக்கு புதுயுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய தினத்தில் 12 ராசிக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோங்க. மேஷராசி என்பர்களே, நல்ல நாள், நிறையா விஷயங்களில் உங்களுக்கு அனுகூல்யம் பிறக்கக்கூடியதாக இருக்கும். எடுக்கிற முடிவுகளை அடிக்கடி மாற்றுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. விடாத யோசனை வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். ஒரு விஷயத்தை வந்து திரும்ப 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 அதுவே பேசியிருந்தால் மற்றவாளுக்கு அது பிடிக்காத போகும். அதனால் முடிந்த வரைக்கும் அந்த பேச்சுதல், அந்த பேசக்கூடிய காரியத்தை குறித்து செயல்களில் ஈடுபட்டுட்டேன்னா பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இருந்துருக்கும். இரும்பு சம்மந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதேமாதிரி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரும். காலேஜ் வச்சுட்டு இருக்கிறவங்க, காலேஜில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவாளுக்கு அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக, பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரும். இன்றைய தினத்தில் நிச்சயதார்த்தம், சீமந்தம் போன்ற விஷயங்களை பற்றி காதில் கேட்பீங்க, அதில் பெரிய சந்தோஷங்கள் இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1. தினம் பல வர்ண நிறம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி என்பர்களே, வரவுகள் கூடி வரக்கூடிய நல்லன, யதார்த்த விஷயத்தை பற்றி சிந்திப்பீங்க, அந்த காரியங்களில் உங்களுக்கு வெற்றியாகும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. எக்ஸ்போர்ட் இம்போர்ட், அது மாதிரி கார்மெண்ட் சம்மந்தமாக வச்சுட்டு இருக்கிறவங்க, நகை சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக, செக்யூரிட்டி சர்வீஸ் வச்சுன்னு இருக்கவங்க, எம்ப்ளாய்மெண்ட் சர்வீஸ் வச்சுட்டு இருக்கவங்களுக்குலாம் அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். புதிய விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள்லாம் நல்ல வெற்றியை தரும். ஒரு புதிய ப்ராஜெக்ட் வச்சுருக்கேன், இந்த ப்ராஜெக்ட் மட்டும் எனக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா எனக்கு பெயர் புகழ் கிடைக்கணுங்கிற எதிர்பார்த்துட்டு இருந்தவாளுக்கு நிச்சயம் அந்த காரியம் நடக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1. தினம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, குபேரர் வழிபாடு, வெற்றி வழிபாடு ரிஷபராசி என்பர்களே. மிதுனராசி நேர்களே, நன்மைகள் குவியக்கூடிய அற்புதமான நல்ல விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணம் இருந்ததுன்னா நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். நடந்து முடிந்த விஷயத்தை பற்றி சிந்திக்கிறதும், நடக்கிற விஷயத்தை பற்றி யோசிப்பி, அப்படி யோசித்து அதன் மூலமான பயன்பெறத்துக்குண்டான அற்புதமான நாள். யதார்த்தமாக சில யோசனைகள் மனசில் அப்பப்போ வரும்.
என்ன பண்ணுறதுங்கிற யோசனைகள் இருக்கும். அதே சமயத்தில் தொழில் ரீதியாக அதாவது பண விஷயங்களை பற்றி பேசுனாங்கன்னா அதுக்கு முதலீடு பண்ணும்போது 100க்கு 100 முறை யோசிச்சுக்கோங்க. உங்கள் பேரில் பண்ணலாமா மற்றவா பேரில் பண்ணிக்கலாமா அப்படிங்கிற யோசனைகள் வச்சுக்கோங்க. நிறைய விரயமாயிட்டுற கேசர் திருப்பி சம்பாதிக்கிறதுக்கு நான் யோகம் இருக்கும். ரொம்ப பிடித்தமானவா ஏதாவது சொல்லிவிட்டோம்னா அதை பற்றியே சிந்திச்சுட்டு இருப்பேன். கோவப்படுறதும் அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வேளவன் வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். கடகராசி என்பர்களே, அப்பப்போ நிறைய விஷயங்களில் சில சிரமங்கள் இருக்கும். சில காரியங்களை வெற்றி பெறுறதுக்குண்டான யோசனைகள் அப்பப்போ யோசிப்பேன். ஏன் எனக்கு மட்டும் இப்படி வந்தது, ஏன் எனக்கு மட்டும் இப்படி வந்தது, ஏன் எனக்கு மட்டும் இப்படி வந்தது, இந்த கேள்விகள் உங்களுக்குள்ளே இருக்கும். அந்த கேள்விக்கு நிச்சயமாக பலன் கிடைக்கும், பதில் கிடைக்கும், மாறுதல் ஏற்படும். நிறைய விஷயங்கள் நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். விடாமுயற்சி லாபத்தை தரும். யதார்த்த சிந்தனைகள் உங்களுக்கு, யதார்த்த முயற்சிகள் நல்ல பலன்களை தரக்கூடியதாக இருக்கும். தொழிலை பற்றிய யோசனைகள் உங்களுக்கு வெற்றியை தரும். ஆர்கானிக் சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறோம், தோட்டம் துற வச்சுன்னு இருக்கிறவங்க, ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு புதிய தொழில் ஒன்று மனசில் நினச்சிட்டு இருக்கு, அது வெற்றியாகுமான்னு எதிர்பார்த்த வாழ்க்கை நிச்சயம் வெற்றியாகும். யாரோ பேசுகிறான்னு நீங்கள் வருத்தப்படாதீங்க. உங்கள் மனசில் திடகாத்திரமான சிந்தனைகள் இருந்தால் போதும். பெற்ற தாய் தந்தையர் வாழ்க்கை எதிர்த்து எந்த காரியத்தையும் பண்ணாதீங்க. பரீட்சையில் முதன்மையான மார்க் வாங்குவீங்க. இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். சிம்மராசி என்பர்கள் ஒரு காரியத்தை எடுத்தமா முடித்தமான இல்லாமல் அந்த காரியத்தை திருப்ப 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 யோசித்து செயல்படுவீங்க. உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் அப்படி தான், இதை எடுத்தோடனே இதை முடிச்சிடணும் அப்படிங்கிறது இல்லாமல் அதில் ஆராய்ச்சி பண்ணி இதில் என்ன இதை நம்ம என்ன பண்ணும் இன்னும் மேலே இன்னும் நம்ம இதில் எல்லார்த்த விட மாற்றங்களை கொடுத்து நம்ம இதில் எப்படி பேர் வாங்குறது அப்படிங்கிற யோசனைகள் இருக்கும். அதுக்குண்டான ரெகக்னேஷன் கம்மியாக இருக்கும். இருந்தாலும் பண்ணல பரவாயில்ல, நம்ம பண்ண வேலையை சரியாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகளும் உங்களுக்குள்ள தோணும். பரீட்சை எழுதக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. பண விஷயங்களில் சில சோதனைகள் இருக்கும், சில விஷயங்கள்லாம் நடைபெறாமல் இருக்கும். அதையும் தாண்டி சரி இன்றைக்கி விட்டால் நாளை கண்டிப்பாக வந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே வரும். யோசனைகள் பலன்களை கொடுக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நான் சொந்த பந்தங்களுக்கு எதுவும் உதவி செய்வேன். மற்றவாளுக்கு காசு பணம் ஹெல்ப் பண்ணுறது தப்பு கிடையாது. உங்கள் பேர் சொல்லி மற்றவாளுக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது அறவே தப்பு. இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நம்ம ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. கன்னிராசி என்பர்கள் பக்திமயமான தினம். தெய்வ பக்தி என்றைக்குமே துணை நிற்கும். விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் லாபத்தை கொடுக்கும். இறைவனுடைய அனுகிரகம் தான் எதையுமே நான் சாதிச்சுடுவேன் அப்படிங்கிற ஒரு தைரியம் இருக்கும் பார்த்தீங்களா, அது உண்மைதாங்க. அந்த இறைவனுடைய அனுகிரகம் தான் எல்லாத்தையுமே சாதிக்கலாம். இன்றைக்கி அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறவா முடிஞ்ச வரைக்கும் நிதானமாகவும் அமைதியாக இருக்கிறது நல்லது. பிரயாணங்கள் வேண்டாம், கையெழுத்து போடும்போது கவனம் என்பது தேவை. யார் சொன்னது நம்பது. 100க்கு 100 முறை பெற்றவங்ககிட்டயோ இல்லை உங்களுக்கு உண்டான வெல் விஷயத்தை கேட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கிறது நல்லது. கன்னிராசி என்பர்களுக்கு இந்த தினத்தில் புதிய விஷயத்தை செய்ய வேண்டாம். இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். துளாராசி அன்பர்களே தெளிவான சிந்தனை, எதை செய்யணும் எதை செய்யப்படாது, இதில் என்ன ப்ளஸ் என்ன மைனஸ், நம்பலாமல் நம்ப வேண்டாம் அப்படின்னு ரொம்ப தெள்ள தெளிவாக இருக்கும். பேச்சில் ரொம்ப கிளாரிட்டி இருக்கும். ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கவங்க, புஸ்தக சம்மந்தமான ஸ்டேஷனரி சம்மந்தமாக வச்சுட்டு இருக்கவங்க, பெரிய ஃபேக்ட்ரி, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு அதில் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகளை அழகாக பேசி தீர்த்துடுவேன். வேலையாட்கள் மூலமாக வர பிரச்சனைகளை பேசி நம்ம எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு டிசிஷனும் இன்னொரு 10 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு உதவிகரமாக இருக்கணுங்கிற ஒரு சிந்தனைகள் உங்களுக்குள்ளே இருக்கும். அது நிச்சயமாக உதவி செய்யுங்க. விடாது உழைப்பு வெற்றி. நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். வெளியூர்லேருந்து வரக்கூடிய நபர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதற்குண்டான விஷயத்தை எடுத்துப்பட்டு அற்புதமான வாய்ப்புகள் உண்டு. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 என பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி என்பர்கள் பாராட்டுதல் வந்து குவியக்கூடிய அற்புதமானது. அரசியல் ரீதியாக இருக்கிறவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். நான் ஜெயிக்கணும் நினச்சிட்டு இருக்கவர்களுக்கு நிச்சயம் அந்த காரியங்கள் வெற்றியாகும்.
ஒரு சமயம் நம்மளுக்கு இருக்கக்கூடிய வேகம் ஏன் மற்றவாளுக்கு இல்லையே அப்படின்னு யோசிப்பேன். சில நேரம் கோவம் என்ன மாதிரியே இருக்கணுங்கிற சிந்தனை, அது எப்படி இருக்க முடியாது, அஞ்சு விரலும் ஒரே போல இல்லையே. வியாபாரம் பண்ணிட்டு இருக்க மளிகை கடை டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் நடத்தின்னு இருக்கிறவளுக்கு அனுகூலியம் கூடி வரும். ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அற்புதமான நாள். பணம் சேமிக்கணும் நினச்சிட்டு இருக்கவளுக்கு காரிய அனுகூல்யமாக இன்றைய தினம். வேலை வாய்ப்பு இன்டர்வியூ அட்டன் பண்ணவாளுக்கு அனுகூல்யம் கூடி வர அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான ஆறு நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு, விசேஷ வழிபாடு விருச்சிகராசி என்பர்கள். தனு ராசி நேர்கள் சில விஷயத்தை மாற்றி சிந்திப்பீங்க, மாற்றி யோசிப்பீங்க. சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். குழந்தை வரம் எதிர்பார்த்த வாளுக்கு குழந்தை வரம், கும்பாபிஷேகம், சீமந்த கல்யாணம், பிறந்தன், இந்த மாதிரி விசேஷங்களை பற்றி சிந்தித்து பேசக்கூடிய நல்ல நாள். சொந்த பந்தங்கள்கிட்ட பேசுவேன். ரொம்ப வயசானவாளை கூடமாட இருந்து கவனிச்சுக்கணும். முக்கியமான பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும்போது அதன் மூலமாக என்ன சாதிக்க முடியுங்கிற யோசனைகள் உங்களுக்குள்ள வரும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவா இடமாற்றம் எதிர்பார்த்த வாளுக்கு அந்த இடமாற்றம் உங்களுக்கு அனுகூல்யமாக வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. என்னோடய இடமாற்றம் இன்னொரு அஞ்சு மாதம் ஏழு மாதம் கழித்து நான் எதிர்பார்த்துட்டுருக்கேன். இடமாற்றம் அந்த மாதிரி எதிர்பார்க்கணும். நிச்சயம் உங்களுக்கு அனுகூல்யம் உண்டின்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது தினம் கருணீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகர ராசி என்பர்களே நன்மை உண்டு. நல்ல நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயத்தில் யோசித்து சில காரியம் பண்ணுவேன், அதெல்லாம் உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும். இதை செய்யலாமா அதை செய்யலாமான்னு யோசித்து சில முயற்சிகள் எடுப்பேன், நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அரசியல் ரீதியாக இருந்துருக்கிறவளுக்கு அனுகூல்யம் இருக்கும். புதிய முடிவுகள் மன திருப்தியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சினிமா சம்பந்தமான துறையில் இருக்கிறவளுக்கு வெற்றியும், இரும்பு சம்பந்தமான துறைகளில் இருக்கிறவளுக்கு லாபமும் கூடி வரும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது தினம் கருணீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி என்பர்களே விருத்தி உண்டு. ஒரு பொருளை கொடுத்தா பத்தா எப்படி பெருக்கிறதுன்னு யோசிப்பேன். கொடுத்த வேலைகளை ரொம்ப அழகாக, ஒரு கம்பெனியில் சிஇஓவாக டைரக்டராக இருந்துருக்கிறோம், பெரிய இடத்துல இருந்துருக்கிற வாளுக்கு நிச்சயம் அந்த காரியம் அனுகூல்யமாகும். தெய்வீக வழிபாடு துணை நிற்கும். சகோதர சகோதரிக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவேன். எப்பவுமே மனதில் ஒரு ஆழ்ந்த நிம்மதி, ஆழ்ந்த திருப்தி இருக்கும். தாயார்கிட்ட பேசினோம்னா மனசில் இருக்கிற சங்கடமெல்லாம் போகும். சொந்த பந்தன்கிட்ட பேசினா மனசில் இருக்கிற சங்கடமெல்லாம் போகும். அந்த மாதிரி இன்றைக்கி பேசுவேன். சில விஷயங்கள்லாம் கண்ணுக்கு முன்னாடி இதெல்லாம் கேட்காமல் இருக்கிறது நல்லது. பாசிட்டிவாக போயிடுவோம், பாசிட்டிவாங்கிற பாசிட்டிவ் விஷயங்களே பேசுவீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான ஏழு இதில் பல வல்ல நேரம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரக வழிபாடு, விசேஷ வழிபாடுங்க. மீனராசி அன்பர்கள் பரிசுகள் வந்து குவியக்கூடிய நாள் இன்றைய தினம். நீங்கள் நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நன்மையாக நடக்கும். பணவரவுகள் வரும். விடாத உழைப்பு வெற்றியை தரக்கூடியதாக முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும். சினிமா சம்பந்தமான துறைகளில் இருக்கிறவா வீடு இடம் பொருள் வாகனங்கள் வாங்கணும்னு வச்சுருக்கவளுக்கு அனுகூல்யம் உண்டு. திடீர் பணவரவு மன திருப்தியை தரக்கூடியதாக இருக்குங்க. ஒரு சில யோசனைகள் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். எதிர்பாராத ஒரு நன்மைகள் உண்டு. அப்பப்போ உடல் உபாதைகளில் கவனம் தேவை. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்பது நம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. பனிரெண்டு ராசிக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டு அடுத்து ஆன்மீக. இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டுனா, நிறையா பேர் இந்த பெண்டன்ட் யூஸ் பண்ணுறத நம்ம பார்த்துருப்போம். அதாவது சுவாமி கழுத்தில் வந்து இந்த பெண்டன்ட் மாதிரி யூஸ் பண்ணுறவங்களை நம்ம பார்த்துருப்போம். உதாரணத்துக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், நான் போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஓம் போட்டிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஓம் போட்டிருப்பேன். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேர் நிறைய பெண்டன்ட்டை யூஸ் பண்ணுறதை நம்ம பார்த்துருப்போம். சுவாமியினுடைய டாலர்னு சொல்லுவாங்க, பெண்டன்ட்னு சொல்லுவாங்க. அப்போ எந்தெந்த ராசிக்காரங்க எந்தெந்த பெண்டன்ட் வந்து யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்ப்போம். அதாவது ராசியதிபதியை வைத்துக்கொண்டு இந்த விஷயத்தை சொல்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உதாரணத்துக்கு மேஷராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுடைய இந்த டாலர் போட்டுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுவுடைய இதை போட்டுக்கிறதும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். ரிஷபராசி என்பர்கள் மகாலட்சுமியினுடைய
பெண்டன் போட்டுக்கிறதும் அம்பாளுடைய பெண்டன் காமாட்சி அம்பாள் சாரதா அம்பாள் அன்னபூர்ணேஸ்வரி இந்த மாதிரி போட்டுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தட்சிணாமூர்த்தி சுவாமி குரு நம்மளுடைய குருமார்கள் யாராக இருந்தால் அதை போட்டுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். மிதுனராசி என்பர்கள் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் மதுரை மீனாட்சி அம்பாள் அதமாக அம்பாளுடையது போட்டுக்கலாம், மகாவிஷ்ணுவுடையது போட்டுக்கலாம். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஹயக்ரீவர் அதுமாதிரி தசாவதாரத்தில் எந்த சுவாமியம் வேணால் போட்டுக்கலாம். முருகப்பெருமானோடையது போட்டுக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் இது மிதுனராசி அன்பர்களுக்கு. கடகராசி அன்பர்களுக்கு பார்த்துட்டே அப்படின்னா திருப்பதி வேங்கடநாத சுவாமியினுடையது குருவாயூரப்பருடையது கிருஷ்ணருடைய பெண்டன் போட்டுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மகாலட்சுமியினுடைய பெண்டன் போட்டுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இது கடகராசி என்பர்களுக்கு. சிம்மராசி என்பர்களுக்கு பார்த்துட்டேன்னா சிவபெருமானோடது உமாமகேஸ்வர் சோமாஸ்கந்தரோடது போட்டுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டுனா மீனாட்சி அம்பாளோடது போட்டுக்கிறதும் காமாட்சி அம்பாளோடது போட்டுக்கிறதும் உன்னதமான பலன்களை கொடுக்கும். சரஸ்வதி அம்பாள் குழந்தையாக இருந்தால் சரஸ்வதி அம்பாள் போட்டுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் இது சிம்மராசி என்பர்களுக்கு. கன்னிராசி என்பர்கள் கன்னிராசி என்பர்களுக்கு பார்த்துட்டேன்னா அம்பாளோடது போட்டுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் அங்காள பரமேஸ்வரி குலதெய்வத்தோடது போட்டுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி குருவோடது அதாவது ராகவேந்திரர் அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா நம்மளுடைய குருமார்களுடைய சித்தர்களுடைய இது போட்டுக்கிறதும் பெண்ணன் போட்டுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மகாவிஷ்ணு திருப்பதி வேங்கடநாத சுவாமி திருப்பதி சுவாமியினோடது போட்டுக்கிறதும் கன்னிராசி என்பர்களுக்கு ரொம்ப உகந்ததாக இருந்துகிட்டு துளாராசி என்பர்களே துளாராசி என்பர்கள் மகாலட்சுமியோடது போட்டுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். மகாலட்சுமியோட பெண்டன் போட்டுக்கிறது ரொம்ப நல்ல பலன்கள் சிவபெருமான் சோமாஸ்கந்தர் சிவபெருமான் அதுமாதிரி திருசூலம்னு சொல்லுவாள் அதாவது திருசூலம் போட்டுக்கிறது வேல் போட்டுக்கிறது இதெல்லாம் அற்புதமான பலன்களை கொடுக்கும் இருக்குது துளாராசி அன்பர்களுக்கு. விருச்சிகராசி அன்பர்களுக்கு பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் முருகப்பெருமானோடது போட்டுக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். வேல் போட்டுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். திருசூலம் போட்டுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். அதேமாதிரி மகாவிஷ்ணுவுடையது நரசிங்கரோடது போட்டுக்கலாம். அதே மாதிரி பார்த்துட்டுனா தசாவதாரத்தில் எது வேணால் போட்டுக்கலாம் இது விருச்சிகராசி அன்பர்களுக்கு. தனுராசி அன்பர்களுக்கு பார்த்துட்டுனா குரு பகவான் அதாவது நம்மளுடைய குருமார்கள் யாராக இருந்தாங்கன்னா இந்த குருமார்களுடையது போட்டுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். மகாலட்சுமியோடது போட்டுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். அஷ்டலக்ஷ்மி கஜலட்சுமி போன்ற இது போட்டுக்கிறதும் அற்புதமான பலன்களை கொடுக்கும் இது தனுராசி அன்பர்கள். மகர ராசி அன்பர்களுக்கு பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் மகாவிஷ்ணு தசாவதாரங்களில் போட்டுக்கிறது அதே மாதிரி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் நரசிம்மரோடது போட்டுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். அதே போன்று பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தோடது பெண்ணெண்டா போட்டுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். முருகப்பெருமானோடது போட்டுக்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்கும். குறிப்பாக குபேரர் போட்டுக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும் இது மகர ராசி அன்பர்களுக்கு. கும்பராசி அன்பர்களுக்கு சில பேர் பார்த்துட்டோன்னா இந்த பூர்ண கும்பம் இந்த ராசி இருக்கும் பார்த்தீங்க அந்த ராசிகளில் போடக்கூடிய சிம்பிள்ஸ் மாதிரி பெண்டன்ட் போட்டுக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சிம்மம் சிங்கம் போட்டுக்கிறது அதே மாதிரி அம்பு வில் இந்த ராசிகளுடைய சிம்பிள்ஸ் போட்டுக்கிறது வந்து கும்பராசிக்கு ரொம்ப விசேஷம். பூர்ண கும்பமாக போட்டுக்கிறது ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி குருமார்களுடைய இதை போட்டுக்கிறது ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த பெண்டன்ட் போட்டுக்கிறது. அதே மாதிரி பார்த்துட்டு அப்படி சொன்னால் துளசி செடி போட்டுக்கிறோம் அது மாதிரி மரம் விருட்சம் மாதிரி போட்டுக்கிறது இல்லை வாழை அந்த இலை மாதிரி போட்டுக்கிறது இதெல்லாம் பார்த்துட்டுனா இந்த பெண்டன்ட்டெல்லாம் போட்டுக்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மீனராசி என்பர்கள் இவங்க வந்து மகாவிஷ்ணுவோட இது போட்டுக்கலாம் குருமார்களுடைய இது போட்டுக்கலாம் இந்த சிம்பிள்ஸ் ஓம்ங்கிற சிம்பிள் அதே மாதிரி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் முருகப்பெருமானுடைய வேலு திருசூலம் ஸ்வஸ்திக்கு இதெல்லாம் போட்டுக்கிறது ரொம்ப அன்னதமான பலன்களை கொடுக்கும். இந்த மாதிரி டாலர்ஸ் போட்டுக்கிறது விசேஷமான பலன் அதாவது பெண்டன்ட் போட்டுக்கிறது விசேஷமான பலன் கொடுக்கும். இன்றைக்குமே சிம்பிள்ஸுக்கு வந்து நிறையா சக்தி இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நட்சத்திர ரீதியாக உதாரணத்துக்கு நான் கிருத்திய நட்சத்திரமாக இருக்கேன்னா ஸ்டார் போட்டுக்கலாம் இந்த ஸ்டார் போட்டுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். சுவாதி நட்சத்திரம் இவ்வாலும் ஸ்டார் போட்டுக்கலாம். அதேமாதிரி சதய நட்சத்திரம் இவ்வாலும் ஸ்டார் போட்டுக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். திருவாத நட்சத்திரம்னா விருட்சம் போடுறது ரொம்ப நல்லா பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மீனராசியில் பார்த்திங்கன்னா ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறவங்கலாம் அந்த மீன் சிம்பிள் போட்டுக்கிற அந்த இதையும் போட்டுக்கலாம் அது இன்னும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இப்படி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு அற்புதமான விஷயங்கள் சிம்ம ராசிக்காரங்க சிங்கம் அதாவது சிம்மத்தோட சிம்பிள் மாதிரி போட்டுக்கலாம் இதெல்லாம் அற்புதமான பலன்களை கொடுக்கும். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா 12 ராசிக்கு போடக்கூடிய பெண்டன்ட் அதாவது டாலர் என்ன நம்ம போட்டுக்கிறோம் அப்படின்னு பார்த்துருக்கோம். இது பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடிய அற்புதமான விஷயம். குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் நம்மளுடைய இறைவனை நம்ம கூடவே இருக்கிறதுக்கு உண்டான அற்புதமான விஷயத்தை நம்ம பார்த்துட்டோம். இதை ஆண் பெண் இருபாலினரும் போட்டுக்கலாம். சரி, இன்றைய தினத்தில் இந்த அற்புதமான ஆன்மீக தகவல் ஆன்மீக விஷயங்கள் நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷர் வேல்வேல் முருகா வெற்றி வேல்முருகனுக்கு கரகரோகரா நன்றி.